மாலிக் நாயகன் சாயல் எடுக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை பார்த்தது எனக்கு ஒரு மூணு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி எலமெண்டான் சேனல்லேருந்து. அண்ட் நீங்கள் பார்க்க போகிறது த்ரீ திங்ஸ் ஐ லைக் அபவுட் மாலிக் மூவி. டிசெண்டிங் ஆர்டரில் வருவோம். ஸோ நம்பர் த்ரீல இருக்கிறது கண்டினியூஸ் ஷார்ட்ஸ். ஸோ ஒரு படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கும், ஒரு சீனில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் ஆவரேஜாக 5 to 10 seconds இருக்கும். கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டைம் வந்து ஒரு ஷார்ட்டை வந்து கேமரா கட் பண்ணாமல் எடுக்கிறது தான் கண்டினியூஸ் ஷார்ட்ஸ். ஸோ கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் எடுக்கிறது வந்து ஜென்ரலாகவே ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒன்றா ஒழுங்காக ஒர்க் பண்ணி அது கரெக்டாக சிங்கில் இருந்தால் தான் அந்த ஷார்ட் வந்து கரெக்டாக அமையும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாலிக் படத்தில் ஒரு 3-4 சீக்வன்ஸில் கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸ் ஷார்ட்ஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. ஸ்டாட்டிக் கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் இருக்குது, டைனமிக் கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் இருக்குது. டைனமிக் கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஆக்டர்ஸையும் தாண்டி மற்ற டெக்னீஷியன்ஸும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணால் தான் வந்து அந்த டைனமிக் ஷாட் வந்து கரெக்டாக அமையும். ஸோ இந்த மாலிக் மூவியில் இட்ஸ் அ டைனமிக் கண்டினியூஸ் ஷாட். ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆக்டர்ஸ் போக கேமராமேனும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கேமரா மூமெண்ட்டு கொடுக்கணும், லைட்டிங் கரெக்டாக இருக்கணும், ப்ளஸ் வெளியே எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாம் போக அந்த ஷார்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்க ப்ராப்பர்ட்டிஸும் கரெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷார்ட்டோட கடைசி பகுதியில் ஒரு கார் பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஷார்ட் ஸ்டார்டிங்லேருந்து இந்த கடைசி பார்ட் வர வரைக்கும் ஆக்டர்ஸும் கேமராமேனும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு சீன் அப்படியே அழகாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அந்த கார் பிளாஸ்ட் சரியாக நடக்கலை, அந்த சர்க்கியூட்டில் ஏதோ ப்ராப்ளம் ஏதோ நடந்துருச்சு. ஸோ அந்த பிளாஸ்ட் சரியாக நடக்கலை அப்படின்னா அந்த ஹோல் ஷாட்டுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ எல்லாமே கரெக்டாக சிங்காக இருந்தால் தான் வந்து அந்த கண்டினியூஸ் ஷாட் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக அழகாக அந்த படத்தில் வந்து அமையும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைனமிக் கண்டினியூஸ் ஷாட்ஸ் வந்து மாலிக் படத்தில் பார்த்தேன். ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். ஸோ ஒரு படத்தில் ட்விஸ்ட்ஸ் அப்படிங்கிறது காமன் தான், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். சிலது இம்ப்ரெசிவாக இருக்கும், சிலது ஆல்ரெடி நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாலிக்கில் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான். கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஒரு விஷயம் நடக்கும், அந்த ஹோல் படமுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறது தான் அந்த ஹோல் படத்தோட ஸ்டோரி. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட். ப்ளஸ் அதுக்கும் மேலே அந்த படத்தில் ஆக்டர்ஸோட ஆக்டிங்கு அப்புறம் அந்த ஸ்டோரி லைன் போன விதம் இது எல்லாமே வந்து நம்மளை வந்து எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ணவே விடலை, ஃபுல் எங்கேஜ்டாக வச்சுருந்தது. ஸோ லாஸ்ட்டில் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் பொழுது அது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அடப்பாவீங்களா இப்படியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எமோட் பண்ணுற விதத்தில் இருந்தது தான் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் போக எனக்கு பிடிச்ச நம்பர் ஒன் விஷயம், இந்த விஷயம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து படமே சூஸ் பண்ணுவேன் பார்க்குறதுக்கு. ஹிட்டான படம் கமர்ஷியலான படம் பார்க்குறது வேறு, அது இல்லாமல் போர் அடிக்கிற டைமில் படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா என்ன பேஸிஸை செலக்ட் பண்ணுவேன்னா இந்த இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை வச்சு தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் என்னென்னா த வே ஸ்டோரி இஸ் பீங் நரேட்டட். ஸோ மாலிக் படத்தில் வந்து நான்லீனியர் நரேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லீனியர் நரேஷன்னா என்ன, நான்லீனியர் நரேஷன்னா என்ன, இப்போ ஒரு படத்தில் இருக்க ஒரு கதையை வந்து 6 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஏபிசி டிஇஎஃப் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா லீனியர் ஸ்டோரி மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னா ஏல ஆரம்பித்து எஃப்ல முடிகிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் வந்து லீனியர் நரேஷனில் இருக்கும். பெரும்பாலும் இருக்க எல்லா கமர்ஷியல் மூவிஸ்லேயும் லீனியர் நரேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, ஒரு விஷயம் முடியுது, எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடியுதுங்கிறது தான் அந்த ஸ்டோரி லைன். ஸோ லீனியர் நரேஷன். நான் லீனியர் நரேஷன் அப்படிங்கிறது சேம் ஸ்டோரி லைன், பட் அந்த ஸ்டோரி எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா ஏபிசிடிஇஎஃப்னு போகாமல் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் லீனியர் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும் போதே எஃப்ல ஸ்டார்ட் ஆகும், எஃப்பிசிஏஇஎஃப். ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்கிற விதம் தான் நான் லீனியர் நரேஷன். ஸோ மாலிக் வந்து நான் லீனியர் நரேட்டிவ் மூவி. ஸோ அதோட சீனே நான் வந்து ஸ்பாய்லர்ஸ் சொல்ல விரும்பலை, பட் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கமர்ஷியல் லீனியர் மூவியில் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து மாலிக்கில் இன்ட்ரொடக்ஷன் சீனாக இருக்கும். ஸோ அந்த சீனுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து மிச்ச ஸ்டோரி எல்லாமே கவர் பண்ணும். எல்லாம் முடிச்சு கடைசியில் மறுபடியும் அந்த கிளைமேக்ஸ்க்கே வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்
யூஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் மேஜராக ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் நான் லீனியர் மூவி. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து எனக்கு இந்த மாலிக் படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது. இது போக நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங், அவர் ஆல்ரெடி ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர் அப்படிங்கிறது இட்ஸ் ரெக்கார்டட். அதை வந்து நம்ம தனியாக நான் நம்ம சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் சொல்ல. ப்ளஸ் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் ட்ராக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு முஸ்லீம் ஒரு அரபிக் வைபில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பட் ஓவராலாக இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபிலிம்ஸ் பேஸ் பண்ணி நான் பெருசாக வீடியோஸ் எதுவுமே பண்ணது கிடையாது. இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட் வீடியோ. எனக்கு பெருசாக அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது இல்லை, இந்த மாதிரி ஹிடன் டீட்டெயில்ஸோ இல்லை டென் மிஸ்டேக்ஸ் யூ ஃபவுண்ட் இன் திஸ் மூவி அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. நான் பெரிய மூவி கிரிட்டிக்கும் கிடையாது. நான் வெரி செலக்டட் மூவிஸ் தான் பார்ப்பேன். பட் இந்த மாதிரி நான் பார்க்குற மூவிஸில் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சின்னது ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது, இதே மாதிரி நான் வேறு என்னென்ன மூவிஸ் பார்த்ததில் எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. அப்படி வேண்டாம், இது உனக்கு செட் ஆகலை, நீ வந்து பழைய மாதிரி கண்டென்ட்டே பண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு டிஸ்லைக் கொடுங்க. ஸோ லைக் வெர்சஸ் டிஸ்லைக்கோட ரேஷியோ வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அது போக இந்த சேனலோட ஓவரால் அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக இதே மாதிரி வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரெகுலரான அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அவ்வளோதான், இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.